அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷி பஞ்சமி விரதம் இருந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் எப்படி விலகும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விரதத்தை இருக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனல் முதல் முறையாக விசிட் பண்ணிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தெரிவரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வருகின்ற பஞ்சமி திதி என்று சப்தரிஷிகளை பூஜித்து விரதம் இருந்து அனுஷ்டிப்பதால் இந்த நாளுக்கு ரிஷி பஞ்சமி என்று பெயர். கணவன் மனைவி இருவரும் தம்பதிகளாகவோ அல்லது பெண் தனியாகவோ இதை செய்யலாம். ரிஷி பஞ்சமி விரதத்தை யார் சரியாக கடைபிடித்து செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு பெண்களினால் ஏற்பட்ட சாபம் விலகும் என்பது நம்பிக்கை. பெண்கள் புகுந்த வீட்டில் சந்தோஷமாக வாழாமல் பெற்றோருடன் உடன் பிறந்தவர்களுடன் ஆதரவில்லாமல் வாழ்வது அல்லது மரணம் அடைவது, வீட்டிற்கு மருமகளாக வாழ வந்த பெண்ணை வாழவிடாமல் கொடுமைப்படுத்துவது, பிறந்த வீட்டிற்கு திருப்பி அனுப்புவது போன்றவை பெண் சாபம் ஏற்படுவதற்கான காரணங்களாக உள்ளன. பலர் முன்னிலையில் ஒரு பெண்ணை அவமதிப்பது, அவர் நடத்தையை களங்கம் ஏற்படுத்துவது ஆகியவை அனைத்துமே பெண் சாபத்திற்கு உள்ளாகுபவார்கள். பெண்களை ஏமாற்றுவது, பெண்களிடம் தவறான எண்ணத்தில் பழகுவது, கட்டிய மனைவிக்கு துரோகம் இழைப்பது, காதலியை கர்ப்பமாக்கி ஏமாற்றுவது, பெண்களிடம் பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றுவது, மனம் வருந்தபடியான கடும் சொற்களை பேசி கண்ணீர் விட்டு அழவைப்பது, உழைக்காமல் பெண்ணின் வருமானத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவது, இவை அனைத்துமே பெண் சாபத்திற்கு காரணமாகும். இந்த சாபங்கள் பெண் சாபங்கள், பூர்வ ஜென்ம சாபங்கள், பாவங்கள் ஆகியவை நீங்க வேண்டுமென்றால் ரிஷி பஞ்சமி நாளை தவறவிடாதீர்கள். இந்த தினத்தில் நீங்கள் ரிஷிகளை வணங்கி வழிபட்டால் வாழ்வில் நலம் பல பெருகும் என்பது நம்பிக்கை. பெண் சாபத்தினால் ஏற்பட்ட தடைகள் விலகும், நன்மைகள் நடைபெறும் என்றும் நம்பிக்கையாக உள்ளது. வான மண்டலத்தில் உள்ள சப்த ரிஷிகளையும் வணங்கி பூஜை செய்யும் திருநாளே ரிஷி பஞ்சமியாகும். முதலில் யமுனை பூஜை செய்துவிட்டு வயதான மாதவிளக்கு நின்று 7 ஆண்டுகளான மாதர்கள் இந்த பூஜையை செய்வார்கள். இந்த பூஜையில் மாதவிளக்கு நின்றால் மட்டுமே கலந்து கொள்ள முடியுமா என்றால் அப்படி இல்லை. மாதவிளக்கு நின்றவர்கள் மட்டுமே இந்த பூஜையை செய்ய வேண்டும். ஆனால் இந்த பூஜையில் மற்றவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த பூஜையை பற்றிய ஒரு புராண கதையை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ஒருமுறை தர்மர் கிருஷ்ணரிடம் சென்று, எங்கள் குடும்பத்திற்கு பெண்களினால் ஏற்பட்ட சாபம் விலக ஏதாவது பரிகாரம் கூறுங்கள் என்று கேட்டாராம். அதற்கு கிருஷ்ணர் கூறிய கதை இது. இந்தியாவின் மத்திய பகுதியில் உள்ள விதர்பா என்னும் இடம், அந்த இடத்தை ஸ்னேயஜத் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். அவர் ராஜ்யத்தில் நல்ல நடத்தையும் நற்குணங்களும் கொண்டு நியாயம் மற்றும் உண்மையை கடைபிடித்த வண்ணம் சுமித்ரா என்ற அந்தணன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஜெயஸ்ரீ என்ற மனைவி இருந்தார். அவரும் கணவரை போன்ற அனைத்து நற்குணமும் கொண்டவர். மனைவி செய்த ஏதோ ஒரு தவறினால் அவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். மரணமடைந்த இருவரும் கணவர் நாயாகவும் மனைவி ஒரு மாடாகவும் பிறந்து அவர்களுடைய பிள்ளைகள் வீட்டிலேயே அவர்கள் வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சுமித்ராவிற்கும் ஜெயஸ்ரீக்கும் தான் யார் என்பது, யார் வீட்டில் பிறந்து உள்ளோம் என்பது தெரியும். ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த மிருகங்கள் யார் என்பது தெரியாது. ஒரு நாள் சிரார்த்த தினம் அவர்கள் வீட்டில் சமைத்து வைத்திருந்த பாயாசத்தை பாம்பு ஒன்று சாப்பிட முயன்றது. ஆனால் அது தன் வாயை வைக்க முடியாமல் சூடு தாக்கிவிட அதுவும் அந்த சூட்டினால் அதனுள் விஷத்தை உமிழ்ந்து விட்டு சென்றது. அதை தற்செயலாக நாயாக பிறந்திருந்த ஜெயஸ்ரீ பார்த்துவிட, அந்த விஷம் கலந்த பாயாசத்தை யாராவது உண்டு மடிந்துவிடக்கூடாதே, அதனால் தன் மகனுக்கு சாபம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற கவலையில் அந்த பாயாச பாத்திரத்தை தள்ளி கீழே கொட்டிவிட்டது. அதை கவனித்து விட்ட சமையல்கார பெண்கள் அதை முதுகெலும்பு முறியும் அளவிற்கு அடுத்தி துரத்தினார்கள். அதற்கு பதிலாக வேறு பாயசம் செய்து வைத்தார்கள். அடிபட்ட நாயும் வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே மாடாக இருந்த கணவிடம் தன்னுடைய நிலைமை எடுத்து கூறி அழ அவரை மாடு உருவில் இருந்த கணவன் தேற்றினார். அனைத்து சாஸ்திரமும் நன்கு படித்திருந்த அந்தணனின் மகன் அந்த விலங்குகள் பேசியதை கேட்டார். அவருக்கு விலங்குகள் பாஷையும் புரியும். ஆகா, தவறு நடந்து விட்டதே, பூர்வ ஜென்மத்தில் நம் தாய் தந்தையாக இருந்தவர்கள் அல்லவா, இப்போது மாடாகவும் நாயாகவும் பிறந்து நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். எந்த தந்தையின் மரணத்திற்கு இன்று திவசம் செய்கிறோமோ அவர் மனதை அல்லவா வருத்தப்பட வைத்து விட்டோம் என எண்ணி கலங்கி அந்த இரு விலங்குகளையும் உள்ளே அழைத்து வந்து நன்கு குளிப்பாட்டி அவற்றை வணங்கி பின் அவற்றையும் அழைத்து கொண்டு ஒரு முனிவரிடம் சென்று அதற்கு பரிகாரம் கேட்டார்.
அவரும் ரிஷி பஞ்சமி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறி அதை செய்தால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் எனவும் கூற, அவரும் அதை செய்து தன் பெற்றோர்களுக்கு மோட்சத்தை அடைய வழி செய்தார். இந்த கதையை தருமரிடம் கூறிய கிருஷ்ணர், ரிஷி பஞ்சமி விரதத்தை யார் சரியாக கடைபிடித்து செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு பெண்களினால் ஏற்பட்ட சாபங்கள் விலகும் என்று கூறி அவருக்கு ஒரு வழிகாட்டினார். அதேபோல பூர்வ ஜென்ம பாபங்கள் விலகிக்கொள்ள விதர்பாவை ஆண்டு வந்த சிதாஸ்வ என்னும் மன்னன் பிரம்மாவிடம் ஒரு விரதத்தை தனக்கு அருளும்படி கேட்டுக்கொண்ட போது அவரும் இந்த கதையை கூறியதாகவும் மற்றொரு செய்தியும் உள்ளது. எனவே இந்த விரதம் பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கும் என்று நம்பிக்கையாக கடைபிடிக்கப்படுகின்றது. ரிஷி பஞ்சமி தினம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 19 தேதியன்று வருகின்றது. இன்றைய தினத்தில் மதியம் நதி, குளம், கிணறு ஆகியவற்றில் குளித்துவிட்டு ஞாயிறுவி குச்சியை கொண்டு பல் துலக்கி நெல்லிப்பொடியை தேய்த்து கொண்டு குளிக்க வேண்டும். பிறகு வீட்டில் முறையாக கலசங்கள் வைக்க வேண்டும். அந்த கலசத்தில் காஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமத்கனி, வசிஷ்டர் ஆகிய 7 மகரிஷிகளுடன் அருந்ததியையும் சேர்த்து ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். பிறகு 7 பேரை 7 மகரிஷிகளாக பாவித்து சப்த ரிஷிகளுக்கு நிவேதனம் செய்வதை பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு தானமாக தர வேண்டும். அன்று இரவு ரிஷிகள் சரித்திரத்தை சிரவணம் செய்து மறுநாள் காலையில் ரிஷிகளுக்கு ஹோமம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். சப்தரிஷி மண்டலம் எப்படி இருக்கிறது என்றால், ஆகாயத்தில் வடக்கு திசையில் கிழக்கு நுனியாய் பெட்டி உண்டியல் போல் விளங்குகிறது சப்தரிஷி மண்டலம். கிழக்கு நுனியில் உள்ள நட்சத்திரத்தில் இருப்பவர் மரிஷி. அவருக்கு மேற்கே சற்று தாழ்ந்து காணப்படுவது அருந்ததியோடு கூடிய வசிஷ்டர். அவருக்கு மேற்கில் சற்றே உயர்ந்து காணப்படுபவர் ஆங்கிரஸ். அவருக்கு அருகில் மேற்கு சதுக்கமாயுள்ள 4 நட்சத்திரங்களில் வடகிழக்கில் இருப்பவர் அத்திரி. அத்திரிக்கு தெற்கில் இருப்பவர் புலஸ்தியர். அவருக்கு மேற்கில் புலகர். அவருக்கு வடக்கில் மண்டலத்துக்கு வடமேற்கில் இருப்பவர் கிரது மகரிஷி. இவர்களை சப்தரிஷிகளாக சொல்கிறது விஷ்ணு புராணம். இவர்களோடு கஷ்யபர், பரத்வாஜர், கௌஷிகர், விஸ்வாமித்திரர், ஜமத்கனி இவர்களும் இன்று பூமிக்கு இறங்கி வந்து நமக்கு அருளாசி கொடுக்கிறார்கள் என்பது நம்பிக்கை. இவர்களை பூஜிக்கும் திருநாளே ரிஷி பஞ்சமி. முதலில் இந்த பூஜையை செய்யும் பொழுது நீங்கள் ஏரி, குளம் என எதை நீங்கள் நினைத்து எந்த இடத்தில் நீர்நிலையில் நின்று நீங்கள் வழிபடுகிறீர்களோ அதை யமுனையாக நீங்கள் பாவித்து இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பூஜையை வயதான மாதவளுக்கு நின்ற 7 ஆண்டுகள் ஆன மாதர்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இதனால் கொடிய பாவங்கள் விலகும். அஷ்டதல தாமரை கோவலமிட்டு அதன் மேல் நூல் சுற்றிய கலசம் வைத்து சாஸ்திரிகளை கொண்டு நடத்த வேண்டிய பூஜை இது. இந்த விரதத்தை மாதவிளக்கு நின்ற பெண்கள் தான் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். மாதவிளக்கு வந்து கொண்டிருக்கும் பெண்கள் கடைபிடிக்கவே கூடாது. இந்த விரதத்தை முறையான அனுஷ்டானமான ஏற்றுக்கொண்டவர்கள் குறைந்தபட்சம் 8 வருடங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும். இடையில் சில பிரச்சனைகளால் அனுஷ்டிக்க முடியாமல் போனால் அவர்கள் பெயர் சொல்லி அதே நிலையில் உள்ள அவரின் மற்ற உறவினர்கள் யாராவது இதை தொடர்ந்து செய்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ரிஷி பஞ்சமி நாளில் 10 தானங்கள் செய்ய வேண்டும். அதில் முதலாவதாக உள்ள தானம் கோதானம், அதாவது கன்றுடன் கூடிய பசுவை நீங்கள் தானம் செய்யலாம். அடுத்ததாக சந்தனக்கட்டை அல்லது நிலம் ஆகியவற்றை தானம் செய்யலாம். அடுத்ததாக எல் தானம். அடுத்ததாக தங்கம், வெள்ளி நாணயங்கள் ஏதாவது உங்களால் முடிந்தால் அதை நீங்கள் தானம் கொடுக்கலாம். அடுத்ததாக நெய் மற்றும் வஸ்திர தானம் செய்யலாம். அடுத்ததாக நெல், உப்பு, வெள்ளம் ஆகியவற்றை தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். உங்களால் முடிந்தால் மட்டும் இந்த தானங்களை செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களால் என்ன முடிகிறதோ அந்த தானத்தை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுங்கள். உங்கள் உறவினர்களுக்கே நன்றாக வசதியாக இருப்பவர்களுக்கே கொடுப்பதெல்லாம் தானம் கிடையாது. உங்கள் குடும்பத்தார் அல்லாமல் ஏழையாக இருப்பவர்களுக்கு இந்த தானங்களை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த ரிஷி பஞ்சமி நாளில் நீங்கள் செய்யும் தானங்கள் பல மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு சேர்க்கும். பூர்வ ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அவை நீங்கும். பெண் சாபங்கள் இருந்தால் அவை அடியோடு நீங்கிவிடும். எனவே இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ரிஷி பஞ்சமி நாளை தவறவிடாதீர்கள். வருகின்ற செப்டம்பர் மாதம் 19 தேதியன்று இந்த விரதத்தை கடைபிடியுங்கள்.
நான் இப்பொழுது சொன்னது போல மாதவிளக்கு நின்ற பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.